ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஆண்டவருடைய தெய்வீக சுகம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. எனவே இந்த நாளிலே காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர்கள் வாழ்க்கையை தொடுவார். இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? அநேகம் வாழ்க்கையில அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலை வழியாய் நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழுகிறதுண்டு, உண்மையாய் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில இருக்கிறாரா? அவர் என்ற வாழ்க்கையில இருந்தார் என்றால் ஏன் என்ற வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில துக்கமான காரியங்கள் நடைபெறுகிறது, ஏன் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடைபெறுகிறது என்று நாம் சில நேரங்களிலே கேள்விகளை எழுப்புகிறோம். என கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் எவ்விதமான வாழ்க்கையில் சூழ்நிலை கடந்து போனாலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில 5 வசனங்களிலிருந்து 5 கேள்விகளுக்கு விடையாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறவராக இருக்கிறாரா? Is he the controller of your life? உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்கிறவர் இயேசுவா இருக்கிறாரா? வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:14-15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்படி விதமாக சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்று சொல்கிறார். என கருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கியவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என கருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறாரா? ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே காணப்படும் பொழுது அவர் நமக்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறபடியினாலே நாம் அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாக கர்த்தராக நம்மை நடத்துகிறவராக ஏற்றுக்கொள்வோமானால் அவர் நம்மை நடத்தி செல்கிற ஒரு ஆண்டவராக இருப்பார். வேதம் சொல்கிறது, எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க. என கருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு ஒருவரே உங்களுக்காக எனக்காக மரித்த ஆண்டவர். உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக வேறு ஒருவரும் மரிக்கவில்லை. பிதாவாகிய தேவன் குமாராக இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினதன் நோக்கமே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க ஒப்பு கொடுத்தார் என்பதற்காகவே. இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆண்டவரால் நடத்தப்படுவோமானால் வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவன் குமாராக இயேசு அனுப்பினார் அல்லவா, அவருக்காக நாம் வாழ வேண்டும். அவருக்காக நாம் வாழும் பொழுது அவர் நம்மை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் திட்டம் தெளிவாய் சொல்கிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
தங்களுக்காக மரித்து எழுந்த ஆண்டவருக்காக பிழைத்திருக்க வேண்டும். அப்படியானால் நாம் ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறோம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிற ஒரு ஆண்டவராக இருக்க வேண்டும் என்பதே. இரண்டாவதாக கலாத்தியர் நிருபம் 2:20 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையில் ஒரு கேள்வி நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா, அல்லாவிட்டால் ஜீவிக்கிறாரா? Is he living in you? ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாழுகிறாரா? அப்போ சொல்ல என்ன சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்கு அருமையாக கத்துகிற பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நம்மால் அவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் அல்ல ஜீவிப்பது, நமக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு ஜீவிக்கிறார் என்பது அர்த்தம். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்களைத்தானே நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள், அந்த ஆண்டவராக இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறாரா? வேதம் சொல்கிறது அவர் நமக்குள்ளே ஜீவிக்கும்படியா எப்படி வந்தாராம், என்னில் அன்பு கூர்ந்தா. என கன்னியார்களே, அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார் என்றால் அது பொருள் அவர் நமக்காக அன்பு கூர்ந்து உலகத்திலே வந்ததன் ஒரே நோக்கமே நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்பதே, அவர் நமக்குள்ளே வாழ வேண்டும் என்பதே. இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் நமக்காக அன்பு கூர்ந்தார், இரண்டாவதாக தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியிலே சிறு பிள்ளையாய் இருந்தார், ஆனால் எல்லா சுக சௌகரியங்களையும் அவர் விட்டுவிட்டு இந்த தாழ்ந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார். எதற்கென்றால் உங்களுடைய உள்ளத்திலே என்னுடைய உள்ளத்திலே அவர் ஜீவிக்கும்படியாக. இந்த காலை வேளையிலே உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், இந்த ஆண்டவராக இயேசு உங்கள் உள்ளங்களிலே அவர் ஜீவிக்கிறாரா? வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆண்டவருக்காக ஒரு தேவ பிள்ளை வாழ வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுவானவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனாலே நாம் இன்றைக்கு அப்பிதாவோடு சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த காலை வேளையில நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே அவர் ஜீவிக்கிறாரா? நான் இப்பொழுது மாற்றத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் இன்னைக்கு பிழைத்திருக்கிறதன் காரணம் நோக்கம் அதனுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால், அவர் எனக்காக அன்பு கூர்ந்தது உலகத்தில் வந்தபடினாரே, அவர் எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தபடினாரே. அது மட்டுமல்ல, நான் எவ்விதமாய் ஆண்டவர் எவ்விதமாய் என்ற உள்ளத்திலே வாழ்கிறார் என்றால் விசுவாசத்தினாலே வாழ்கிறார். ஆம் என கருமையானவர்களே, மூன்றாவதாக வேதத்திலே வாசிக்கும் பொழுது எபேசியர் 3:16-17 விதமாய் வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளாக மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையிலே இருந்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே வாசமாயிருக்கிறாரா? உங்கள் உள்ளங்களிலே அவர் வாசமாயிருக்கிறாரா? வேதம் சொல்கிறது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும்.
வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அன்பிலே வேறுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வார்த்தையில வாசிக்கிறோம். எனக்கு அருமை ஆண்டவர்களே, உங்கள் உள்ளான மனுஷன் ஆண்டவருடைய வல்லமையினால் பலப்பட வேண்டும். பலப்பட்டால் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே நித்திய காலமாய் தங்கி இருக்க முடியும். காலை விழுகிற யோசித்து பாருங்கள், இயேசு தங்கி இருக்கிற இருதயமானது பரிசுத்தமாக இருக்கும். இயேசு தங்கி இருக்கிற இருதயமானது தேவனுக்கு சார்ந்ததாக இருக்கும். இயேசு தங்கி இருக்கிற இருதயமானது தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கும். அவருக்கு விருப்பம் இல்லாத எதையுமே இந்த இருதயமானது செய்ய துணிவதில்லை. யோசித்து பாருங்கள், இந்த ஆண்டவர் உங்கள் உள்ளங்களிலே வாசமாக இருக்கிறாரா? மேலும் சொல்கிறது, நம்முடைய உள்ளார மனுஷன், நம்முடைய இருதயமானது, நம்முடைய ஆத்மாவானது வல்லமையினால் பலப்பட வேண்டும். வல்லமையினால் பலப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க. ஆண்டவர் இதுமாய் நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்கிறாரா? விசுவாசத்தினாலே நான் விசுவாசிக்க வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க தேவனுடைய வல்லமையானது உங்கள் இருதயங்களிலே பலப்படுத்தப்படும். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தாண்டி செல்ல தேவனுடைய வல்லமை நமக்கு உதவியாக இருக்கும். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நம்மை நாமே நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவராகிய